சர்வதேச அளவுல ஷஃபாலி வர்மாவுடைய பேட்டிங் அதிகமா கவனிக்கப்பட்டு வருது. இங்கிலாந்துக்கு எதிரான செகண்ட் ஓடிஐ மேட்ச்ல தான் ஸ்டெம்ப் அவுட் ஆகக்கூடாதுன்னு ஒரு ஸ்ட்ரெச் பண்ணாங்க பாருங்க, அந்த அட்டெம்ப்ட் இப்ப இணையத்துல வைரலா போயிட்டு இருக்கு. தோனியோட கம்பேர் பண்ணி பேசிட்டு வராங்க. 17th ஓவருடைய 4th பந்த சோஃபி எக்கிள்ஸ்டோன் போட்டாங்க. அப்ப ஷஃபாலி வர்மா ஸ்ட்ரைக்ல இருந்தாங்க, டவுன் த ட்ராக் அந்த பால கட் பண்ண வந்தாங்க. ஆனா அந்த பந்தை அவங்களால சரியா கணிக்க முடியல. அந்த பந்து மிஸ் ஆகி இங்கிலாந்து விக்கெட் கீப்பர் எமி ஜோன்ஸ் கிட்ட போயிடுச்சு. உடனே எமி ஜோன்ஸ் நொடிப்பொழுதுல பேல்ஸ் தாக்கினாங்க. சடனா ஷஃபாலி வர்மா என்ன பண்ணாங்க, கிரீஸுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்காக ஒரு ஸ்ட்ரெச் பண்ணாங்க. இது எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நடந்தது. அவ்வளோ ஃபாஸ்டா இருந்தாங்க ஷஃபாலி வர்மா. ஆனா அதுக்கப்புறமா ஷஃபாலி வர்மா 44 ரன்கள்ல ஓடிட்டாங்க. ஷஃபாலி வர்மாவோட இந்த எஃபர்ட்டை பார்த்த உடனே தோனியை ஞாபகப்படுத்துறதா ரசிகர்கள் சொன்னாங்க. ஒரு T20 இன்டர்நேஷனல் மேட்ச்ல ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இதே மாதிரியான ஸ்ட்ரெச் பண்ணிருப்பாரு தோனி. அப்போ அது பயங்கரமா வைரல் ஆச்சு. இப்போ தோனியோட எஃபர்ட்டை அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க ஷஃபாலி வர்மா. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து உமன் டீம் இந்தியாவை 5 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க. இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 221 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. மித்தாலி ராஜ் அதிகபட்சமாக 92 பந்துகளுக்கு 59 ரன்கள் அடிச்சாங்க. இங்கிலாந்து சார்பாக கேட் கிராஸ் 10 ஓவர்கள் வீசி 34 ரன்கள் கொடுத்து 5 விக்கெட்ஸ் என்ற பெஸ்ட் ஸ்பெல் கொடுத்தாங்க. இங்கிலாந்து இந்த மேட்சை ஈஸியாக சேஸ் பண்ணாங்க. இங்கிலாந்து சார்பாக அதிகபட்சமாக சோஃபியா டங்க்லி 81 பந்துகளில் 73 ரன்கள் அடிச்சு கடைசி வரைக்கும் அவுட் ஆகாம இருந்தாங்க. 47.3 ஓவர்கள் 5 விக்கெட் சேர்ப்புக்கு 225 அடிச்சாங்க இங்கிலாந்து டீம். இதன் மூலமாக 5 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ 3 மேட்சஸ் கொண்ட ஓடிஐ சீரீஸில் மித்தாலி ராஜ் தலைமையிலான இந்தியன் டீம் 2 மேட்ச்லையும் தோத்துட்டாங்க. 2-0 இங்கிலாந்து லீடிங்ல இருக்காங்க. இப்போ 3rd மற்றும் கடைசி ஓடியை 3rd ஜூலை அன்னைக்கு ஒர்க்கஸ்டரில் நடக்க போகுது.